சோழ விருது சேனலுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா அவல் பாயாசம் செய்ய போறோம். அவல் பாயாசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் வந்து ஒரு 2 கப் எடுத்து வச்சிருக்கிறேன். அவல் வந்து இது வந்து கை குத்துள்ள அவல், இது இந்த பேர் அவல் போட்டாதான் நல்லா இருக்கும். இந்த அவல் வந்து 1 கப் எடுத்து வச்சிருக்கிறேன். 1 கப் வெல்லம் எடுத்து வச்சிருக்கிறேன். முந்திரி திராட்சை தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கிறேன். நெய் எடுத்து வச்சிருக்கிறேன். ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்க டக்குன்னு சீக்கிரமாக செஞ்சிடலாம். 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்பாங்க. இப்போ நம்ம வந்து நெய்யை கொஞ்சம் போட்டுக்கலாம். முந்திரி ஃபஸ்ட் போட்டுக்கலாம். இந்த கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டுக்கலாம். அது அந்த பபுள்ஸ் வந்ததுக்கு பிறகு எடுத்துடலாம். எடுத்துடலாம். இப்போ இதே நெய்யில் இந்த அவலை கொட்டி வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்க இப்படி அழகாக பொறிஞ்சி வந்துருச்சு. வறுத்து நெய்யில் வறுத்து போடும்போது சூப்பராக இருக்கும் பாயாசம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். வெல்லம் எடுத்து வச்சுக்கோ இல்லையா, வெல்லத்தை வந்து பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி போட்டுக்கிறேன். 1 கால் கப் அளவுக்கு தண்ணி போட்டுக்கிறேன். பாவு ரெடி ஆகிட்டு ரொம்ப கம்பிப்பாக தான் அதெல்லாம் வரணுன்றதெல்லாம் அது கரைஞ்சிட்டா மட்டும் போதும். ஏன் நம்ம பாவு காய்ச்சி போடுறோம்னா அதில் அடியில் வந்து கல் சின்ன சின்ன மண் துகள்கள் ஏதாவது இருக்கும், அதனால் நம்ம வடிகட்டி போட்டால் நல்லது. பாவு எடுத்துடலாம். இப்போ இந்த பாத்திரத்தை வச்சுக்கிறேன். அதே இந்த அவல் வறுத்த பாத்திரத்தை நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதில் இந்த எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா 2 கப் பால், அந்த பாலை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். பால் கொதிக்கட்டும். இப்போ இந்த ஏலக்காய் வெடிச்சுக்கலாம், பொடி பண்ணிக்கலாம். இப்போ பால் கொதிச்சிருச்சு, நம்ம இப்போ இந்த அவலை கொட்டிக்கலாம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் சொல்லி அவல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அவ்வளவு பாவு ஊத்துறதுக்கு பிறகு முந்திரி திராட்சை ஆட் பண்ணி, முந்திரி திராட்சை போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த ஏலக்காய் பொடி தூவிக்கலாம். அவ்வளவுதான், பாயாசம் ரெடி. அவ்வளோதான், சர்வ் பண்ணிடலாம். நம்ம அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஸ்வீட்டான அவல் பாயாசம். இதே போல் நீங்களும் கெஸ்ட் வந்தாங்கன்னா உடனடியாக செய்யக்கூடியது, எதுவும் இல்லையே அப்படின்னு தேட வேண்டியதில்லை. ஜவரிசி சேமியா அப்படின்னு அது இதுன்னு தேடிட்டு போக வேண்டிய, எப்போ பாரு அதே இதுதான் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாமே. அதே போல் நீங்களும் செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டன் அடிக்க மறந்துடாதீங்க. தமிழாளிகளுக்கும் தமிழுக்காக இணைவோம். நன்றி, வணக்கம்.